அனைவருக்கும் வணக்கம். என்எஸ் சமையல் 72க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பொன்னாங்கண்ணி கீரை. எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்களே இப்போ வேலையை வச்சுது நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்துருக்குறோம். ஒரு பூச்செடியோ ஒரு ஓட்டை அந்த மாதிரிலாம் இல்லை பாருங்கள். இவ்வளோ பல பசுமையாக இருக்குது பாருங்கள். நாங்களே நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோம். மருந்தோ எந்த ஒரு இதுவுமே நாங்கள் சேலத்தில் கெமிக்கல் எதுவும் நாங்கள் பாய்க்கல. வெறும் நல்ல தண்ணி தான் மாத்திரம். இதை வச்சு தான் டிஷ் பண்ண போகிறோம். பாசி பயிரோடு சேர்த்து இதை வச்சு ஒரு வடை செய்யலாம்னு நாங்கள் யோசித்துருக்குறோம். பாசி பயிரை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு. ஒரு மணி நேரம் பாருங்கள், நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் குறகுறப்பாக அரைக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா குறகுறப்பாக நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இழுக்காது. வடைக்கு என்ன பதமோ அந்த பதத்துக்கு அரைச்சிக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் கிளுகுளுன்னு வந்துடும், நல்லாவே வராது. அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் எதுக்கு போடுறோன்னா கறி வாசனை வரும், அதற்காகத்தான் போடுறோம். இல்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம், ஏன்னா ஆப்ஷன் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ருசிக்கேற்ப உப்பு, கருவேப்பிலை, மல்லியலை, அப்புறம் கழி வச்ச கீரை பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ கழி வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரு ஓட்டை இல்லாதபடி எங்களுக்கே இதை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு, எங்கள் தோட்டத்தில் எப்படி விளைஞ்சிருக்குதா அப்படின்ட்டு. கடையில் வாங்கினா கூட ஒன்று ரெண்டு ஓட்டை கிடக்கும், ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் ஒரு ஓட்டை இல்லை. இது ரொம்ப கண்ணுக்கு நல்லது, சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ப்ரெஷர்காரங்களுக்கும் நல்லது. இப்போ இதோட சேர்த்து நான் ஆக்ட் பண்ண போகிறேன். ஒரு வெங்காயத்தை போட்டிருக்கேன் அரைச்சி வச்ச விழுதில், ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். கரம் மசாலாத்தூள் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா இல்லை. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் களி வச்ச பொன்னாங்கண்ணி கீரை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிக்காங்க. நல்லா புளிஞ்சிக்கிட்டு நான் வடைக்கு தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிக்காங்க. புளிஞ்சிக்கிட்டு போடுங்க, இல்லைனா தண்ணி ஆயிரும். ஆமாம், நல்லா பாருங்கள், ஒரு தண்ணியில் பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் புளிஞ்சு எடுத்துட்டோம். போட்டுக்கிட்டு ருசிக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கு. ப்ரெஷர்காரங்க அப்படின்னு சொன்னால் உப்பு போட வேண்டாம், நல்லா தான் இருக்கும். உப்பு போட வேண்டாம், நாங்கள் கம்மியாக போட்டிருக்குறோம். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மாவு கொல குளன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்பட்ட மைதா மாவோ இல்லை கான்ஃப்ளவர் மாவோ இல்லை கோதுமாவோ ஆட் பண்ணலாம். நாங்கள் இதில் ஒரு மாவும் ஆட் பண்ணலை, எங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு கட்டி பதத்துக்கு நல்லா வடக்கி எப்படி இறக்கணுமோ அப்படி வந்துருச்சு. கடலை பருப்பு போட்டு எல்லோரும் வைப்பாங்க, பொன்னாங்கண்ணி கீரை, கீரை வடை. ஆனால் நாங்கள் பாசி பயிரை போட்டு வச்சுருக்கிறோம். இது ஏற்கனவே இல்லை, எல்லாருமே இயற்கையாகவே சாப்பிடலாம் பார்த்துக்கங்க. சுகர்காரங்க ப்ரெஷர்காரங்க இந்த விரைய வச்சுருக்கனா கலவை, இதை ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. எண்ணெய் அடு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் மிதமான சூட்டில் எண்ணெய் தேவைக்கேற்ப வடைக்கு எவ்வளோ பொரிக்கணுமோ தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும். இது அப்படி எண்ணெய் நல்லா காயட்டும், மிதமான சூடு வச்சு கை வச்சு பாருங்கள் தெரியும். மிதமான சூடு, ரொம்ப சூடுனா கரிஞ்சிரும். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு அப்படின்னா சூடாயிருச்சுனா லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டு பாருங்கள், அப்போ பபிள்ஸ் மேலே வரும் பார்த்திங்களா. அப்போ வடையை தட்டி போடுங்க. நாங்கள் வந்து வடை மாதிரி இல்லை பக்கோடா மாதிரினாலும் உருண்டை சைஸுக்கு போடலாம், ஒவ்வொரு சைஸுக்கும் போட்டுக்கிடலாம். நாங்கள் பாருங்கள் வடை சைஸுக்கு ஒன்று போடுறோம், உங்களுடைய ஆப்ஷனுக்காக உருண்டை ஒவ்வொரு மாடலில் போட்டுக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை அப்படி குளக்கட்டை மாதிரி கூட உருட்டி போட்டுக்கலாம். நாங்கள் வடைக்கும் பக்கோடா மாதிரி உருட்டி போட்டிருக்குறோம். நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே 2-3 வாட்டி பண்ணியிருக்கிறோம் வீடியோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக போடுறோம். வடை 2 வாட்டி பொன்னிறமாக அப்படி சேவைக்கட்டு 2 வாட்டி பின்னாடி வறுத்துடுங்க. நம்ம நல்ல பொன்னிறமாக சிவந்த பிறகு இந்த வடையை அப்படியே ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பேக்கில். சுவையான பாசி பயிறு பொன்னாங்கண்ணி கீரை மசால் வடை எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ.